நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே, தமிழக முதலமைச்சரான ஸ்டாலின் நேற்று விஜயகாந்துக்கு செய்த உதவியானது தற்போது ஒட்டுமொத்த தமிழக மக்களையே வந்து நெகிழ்ச்சியடைய செஞ்சிருக்கு. நேற்று ஸ்டாலின் விஜயகாந்துக்கு அப்படி என்ன உதவி செஞ்சார் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்துக்கு திடீரென நேற்று முன்தினம் அதிகாலை வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. இதனடுத்து உடனடியாக அவருடைய குடும்பத்தார் வந்து சென்னை நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மியாட் மருத்துவமனையில் அவங்க வந்து அனுமதிச்சிருக்காங்க. அங்க மருத்துவர்கள் வந்து தொடர்ந்து விஜயகாந்துக்கு தீவிரமான சிகிச்சையும் கொடுத்துட்டு வந்தாங்க. இந்நிலையில் தான் விஜயகாந்துக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் வந்து மியாட் மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்ட ஸ்டாலின் உடனடியாக வந்து விஜயகாந்த் மனைவியான பிரேமலதாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ணிக்கு விஜயகாந்துக்கு என்னாச்சு, ஏதாச்சு, என்ன திடீர்னு இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நல்லா விசாரிச்சிருக்காரு. அப்போ வந்து விஜயகாந்தோடைய உடல்நிலை குறித்து வந்து பிரேமலதா வந்து கண்ணீர் மல்க ஸ்டாலின் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. உடனே ஸ்டாலின் கிட்ட வந்து ஸ்டாலின் கண்டிப்பாக ஏதாவது உதவி என்ன சொல்லுங்க, நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காரு. அப்போ பிரேமலதா வந்து ஸ்டாலின் கிட்ட சொல்லியிருக்காங்க, விஜயகாந்துக்கு வந்து தீவிரமான சிகிச்சை கொடுக்கணும், உயர்தர சிகிச்சை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து விஜயகாந்தை காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி உதவி கேட்டிருக்காங்க. உடனே ஸ்டாலினும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மியாட் மருத்துவமனையுடைய டீனுக்கு உடனடியாக வந்து அவர் ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஜயகாந்த் வந்து மூச்சு தண்ணில் வந்து அட்மிட் பண்ணியிருக்கோம், அவங்க வந்து சீக்கிரமாக வந்து குணமாகணும், எந்த அளவுக்கு உயர்தர சிகிச்சை கொடுக்க முடியுமோ அந்தளவு உயர்தர சிகிச்சை கொடுத்து அவருடைய உடல்நிலை எப்படியாவது முன்னேற்றுங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு உத்தரவும் போட்டிருக்காரு. இதைத் தொடர்ந்து மியாட் மருத்துவமனை டீன் வந்து உடனடியாக இந்த மருத்துவமனைக்கும் உத்தரவு போட்டிருக்காங்க, தீவிரமான சிகிச்சை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அங்கிருந்து மருத்துவர்கள் வந்து தொடர்ந்து விஜயகாந்துக்கு வந்து தீவிரமான சிகிச்சையும் அளிச்சுட்டு வந்தாங்க. அதன் விளைவாக தான் வந்து விஜயகாந்தோட உடல்நிலையில் வந்து முன்னேற்றமும் ஏற்பட்டிருக்கு. தற்போது விஜயகாந்த் வந்து மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வந்து வீடும் திரும்பியிருக்காங்க. இந்த உதவியை செய்த ஸ்டாலினுக்கு பிரேமலதா வந்து ஃபோன் பண்ணி தன்னுடைய நன்றிகளையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம்தான் தற்போது சமூக வலைத்தளங்கள் வெளியாக இருக்கு. விஜயகாந்துக்கு வந்து ஸ்டாலின் இப்படி ஒரு உதவி செஞ்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தன்னுடைய நன்றிகளையும் தெரிவிச்சுட்டு வராங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து தேமுதிகோட தொண்டர்கள் வந்து ஸ்டாலினுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லை, விஜயகாந்தோட ரசிகர்களும் நன்றியை தெரிவிச்சுட்டு வராங்க. நீங்களும் ஸ்டாலினுடைய இந்த செயலை பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.